தெளிதல் என்பது கற்றல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை நன்கு உணர்வோம். இறையருளால் உயிர் வள்ளுவம் மற்றும் உயிர் நோக்கு மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கி அனைத்து வகுப்புகளின் இறுதியில் அமையும் கேள்வி பதில் பகுதியை ஐயாவிடம் ஒரு கேள்வி என்ற தலைப்பில் வெளியிடுகிறோம். வகுப்புகளில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஐயாவின் பதில்களுடன் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கே தொகுத்துள்ளோம். நன்றி. அண்ணாதுரை ராமமூர்த்தி, வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வந்து இந்த திருக்குறளை நாம இதுவரைக்கும் படிச்சிருக்கிற வகையில இந்த திருக்குறளை வந்து திருக்குறள்னு சொல்லுவதற்கு பதிலாக இது மனித குலத்திற்கான வாழ்வியல் சூத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நாம கருத முற்பட்டால் அது சரியாகுமா அல்லது பிழையாகுமா ஐயா? இந்த சந்தேகமும் இல்லாமல் சரியாகும். நாங்கள் படித்து வரையும் படித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்க்கையை பகுக்கவும் முடியாது, பகுக்கிற அந்தந்த பகுப்புக்கேற்ற அறங்களை சொல்லவும் முடியாது, சொன்னவற்றை இவ்வளவு சுருக்கமாக சொல்லவும் முடியாது. ஆகவே இது வாழ்வியல் சூத்திரம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயிர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.